ஸோ நல்லா குலுக்கிட்டு நல்லா நல்லா ஏர் டைட்டில் மூடிடணும். மூடிட்டு நல்லா குலுக்கிட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மூணும் கரைந்து ஒரு லிக்விட் பதத்தில் வந்துடும். இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 25 கிராம் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, மூக்கடைப்பு. மூக்கடைப்புக்கு மட்டும் கிடையாது, இந்த தைலம் மார்பு செளி அதே மாதிரி அதிகமான தலைவலி இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சூப்பரான ஒரு தைலம் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, கவலையப்பட தேவையில்லை, போனாலே கிடைச்சிரும். ஸோ புதினா உப்பு வந்து 10 கிராம், ஓம உப்பு 10 கிராம், 25 கிராம் பச்சை கற்பூரம், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையானது கண்ணாடி பாட்டில், வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு வெப்பத்தை உருவாக்கக்கூடியது. அதனால் கண்ணாடி பாட்டிலில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த மூணையும் நான் சொல்கிற அளவில் சொன்ன அளவில் அழகாக போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் இந்த மூணையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா குலுக்கி பத்திரமாக வச்சிடணும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் மூணுமே எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு தைலம், சூப்பரான ஒரு தைலம் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா மூக்கடைப்பு, அதேமாரி நெஞ்சு சளி, மார்பக சளி, அதேமாரி எவ்வளோ பெரிய மூக்கில் இருக்கக்கூடிய வைரஸையும் தூக்கி போட்டுடும். நீங்கள் தலைவலியாக லைட்டாக தேய்ச்சாலே போதும், ஆனால் ரொம்ப காட்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 25 கிராம் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 25 கிராமில் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இந்த டைல்யூஷனை இந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அந்த தைலம் சூப்பராக தயாரிடும். அதாவது உங்களுக்கு ரொம்ப காட்டமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இப்படி டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அதை எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காரம் அதோடய ஸ்பீடு எவ்வளோ அப்படி ஓகேனாக்கா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும். ஸோ இதையும் பாட்டிலில் தான் வைக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் டைலைட் பண்ணிங்க பார்த்திங்களா அதை வச்சுக்கலாம். பெரியவங்க வந்து என்னால் இது தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படி மூக்கில் இழுத்திங்கன்னா சும்மா மண்டைக்கு ஏறும். சூப்பரான ஒரு தைலம், எப்பேற்பட்ட மண்டை சளி, எப்பேற்பட்ட நீர்க்கோத்தல், சைனஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். ஸோ மூக்கடைப்பு, மூக்கு சதை அடைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சும்மா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து மூக்கில் வச்சா சில பேருக்கு மூக்கெல்லாம் வெந்துடும், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெயில் டைல்யூட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா மிதமான ஒரு தைலம் சூப்பராக நம்ம வீட்டிலே தயாரித்து கொள்ளலாம். ஸோ இது என்ன பண்ணால் மூக்கடைப்பு மற்ற எல்லா ஜலதோஷம் இந்த மழைக்காலங்களுக்கு அவசியம் வீட்டில் செய்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தைலம். இந்த அற்புதமான தைலம் ரொம்ப முக்கியம். மழை காலங்கள் மட்டும் கிடையாது, சைனஸ் இருக்கிறவங்க, தலைவலி இருக்கிறவங்க, இந்த குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா நெஞ்சு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா நெஞ்சில் தடவிட்டு வச்சோன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு சீக்கிரமான ஒரு குணம் கிடைக்கும். ஸோ இந்த அற்புதமான தைலம் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கணும், நம்மளே செஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு திருப்தி இருக்கும் நம்ம செஞ்ச தைலம் உள்ளதுன்ட்டு. ஸோ காட்டம் மூணையும் மிக்ஸ் பண்ணதில் என்னால் முடியும் அப்படின்னு கேட்டிக்கிறவங்களுக்கு எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அதை உங்களுக்கு தடவி பாருங்கள், அனுபவபூர்வமாக ஒத்து பாருங்கள். அது உங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியும்னா அப்படியே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்க காட்டம் தாங்க மாட்டாங்க சரிங்களா. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதோடய தைலம், அதோடய வேகம் அதிகம். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தெரியும் இல்லையா இவ்வளோக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 25 கிராமோ 10 கிராமோ நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிட்டிங்கன்னா அற்புதமான ஒரு தைலம், தலைவலி இருக்கிறவங்க, சைனஸ் இருக்கவங்களாம் அற்புதமாக நல்ல ரிலீஃப் சரிங்களா. இந்த தைலம் வந்து ஒருத்தங்க வீட்டிலையும் இருக்கணும், அதனால் வீட்டில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.